வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசின் வேலைவாய்ப்பான தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது என்ன பதவிக்கு எவ்வளோ காலி பணியிடங்கள், எவ்வளோ சம்பளம், என்ன கல்வித் தொகுதி போன்ற விவரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் புரியாது, உங்களுக்கு டவுட் நிறைய வரும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோ கொள்ளலாம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பல பேர் வந்து வேலைக்கு வேலை செஞ்சு அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் விட்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கம்மியான கல்வி தொகுதி இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் சிரமப்படுறவங்க உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்திருக்கு. ஒரு கேங்க்மேன் பதவிக்கு பார்த்திங்கன்னா ட்ரைனிங்க்கு 5000 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. பயிற்சியின் போது 15000 பர் மந்த் சேலரியும், அது மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக்கினவங்க உங்களுக்கு சேலரி மாறும். ப்ளஸ் உங்களுக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷில் பார்ப்போம். ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க 22/4/2019 விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து உடல் ஃபிசிக்கல் டெஸ்ட் மற்றும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரெண்டும் உண்டு சொல்கிறாங்க. நேரடி நியமனம் என்ன பதவிக்கு, இது வரைக்கும் கேங்மேனுங்கிற பதவி இல்லை, இது வரைக்கும் இப்போ அறிவிச்சிருக்காங்க கேங்மேன் ட்ரைனிங்கிற பதவி அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மின்சாரத்தில் மொத்தம் 5000 காலி பணியிடங்கள், மிகப்பெரிய வேலைவாய்ப்பு. கன்சாலிடேட் பே வந்து 15000 சொல்லியிருக்காங்க. இந்த செலெக்ஷன் வில் பி பேடு கன்சால்டேட் வேஜஸ் 15000 பர் மந்த், மாதம் 15000, 2 வருடத்திற்கு சொல்லியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி முடித்தவங்களுக்கு வில் பி பிளேஸ்டு அட் தி லெவல் 1 பேல வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது 16200 இருந்து 51500 வரைக்கும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/3/2019 இந்த அறிவிப்பு வெளியாயிட்டிருக்கு. ஆன்லைன் மூலியாக விண்ணப்பிக்கிறதுக்கு 22/3/2019 விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/4/2019 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எக்ஸாம் இதுக்கான பேமெண்ட் ஃபீஸ் செலான் மூலியமாக கட்டுற மாதிரி இருக்கும். கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மூலியமாக 24/4/2019 விண்ணப்பிக்கணும். டேட் அண்ட் டைம் ஃபார் ஃபிசிக்கல் டெஸ்ட், அது உடற்தகுதிக்கான டெஸ்ட்டும் எழுத்து தேர்வும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேங்மேன் பதவிக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அறிவிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. www.tn-jetco.gov.in இணையதளத்தில் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. இதை பற்றி எப்போ வந்து டெஸ்ட் நடக்குங்கிறத பற்றி சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வயது பார்த்திங்கன்னா 1/7/2018 அன்னைக்கு உங்களுடைய தகுதி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிடபிள்யூ டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனுக்கு 18-40 வயதுக்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எம்பிசி டிசியில் பிசி ஓபிசி முஸ்லீமுக்கு 18-37 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதர் தட் இஸ் கேண்டிடேட் நாட் பிலாங் டு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி இவங்களை தவிர இருக்கவங்களுக்கு 18-35 வயது சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி 5ஆம் வகுப்பு படித்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அஸ் பர் நோட்டிஃபிகேஷன் தட் இஸ் 7/3/2019 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓசிபிசி ஓபிசி முஸ்லீம் எம்பிசி டிசி இவங்களுக்கெல்லாம் 1000 ரூபா சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் டிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் நோட் தி பேங்க் சர்வீஸ் சார்ஜஸ் ஜிஎஸ்டி சார்ஜஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா, சிலபஸ், செலெக்ஷன் ப்ராசஸ், டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் வேகன்சிஸ், எக்ஸாமினேஷன் சென்டர், ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷன், என்ஓசி, கன்செஷன், இதை பற்றி டீட்டெயில் எல்லாமே அஃபிஷியல் சைட்டில் செக் பண்ணிக்க சொல்லிக்கிறாங்க. www.tanjetco.gov.in இந்த தகவலை சிஇ பர்சனல் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதுவரைக்கும் இங்கிலீஷில் பார்த்தோம். தமிழக அரசின் மின் வாரியத்தில் 5000 காலி பணியிடங்களுக்கான தமிழில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கேங்மேன் பயிற்சிக்கு 22/4/2019 வரைக்கும் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கலாம். உடற்தகுதி எழுத்து தேர்வு உண்டுங்கிறத சொல்லியிருக்காங்க. 5000 காலி பணியிடங்கள், 15000 ஊதியம் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வருடம் வந்து இவங்களுக்கு 2 வருடங்களுக்கு ஒருங்கிணைந்த ஊதியமாக ரூபாய் 15000 மாதத்திற்கு வழங்கப்படும். 2 வருட காலத்திற்கு பின் அப்பணியாளர்கள் ஊதிய கட்டு சம்பள ஏற்ற முறையில், அதாவது 16200 to 51500 வரைக்கும். முக்கிய தேதியும் பார்த்தீங்கன்னா 7/3 அறிவிச்சிருக்காங்க. 22/3/2019 22/4/2019 நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். கனரா வங்கி, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் செலான் மூலியமாக 24/4/2019 உள்ள நீங்கள் பணம் கட்டியிருக்கணும் எழுத்து தேர்வுக்கு. கேங்மேன் பதவிக்கான உடற்தகுதி தேர்வு மற்றும் எழுத்து தேர்வு தேதி நேரமும் விரைவில் வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தெரிவிக்கப்படும். www.tanjetco.gov.in இணையதளத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ வயது வரம்பு சொல்லியிருக்காங்க. 1/7/2018 அன்று ஆதி திராவிட அருந்ததியினர் அர்த்தம் பிற்படுத்தின ஆதரவற்ற விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் 18-40 வயதும், மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் சீர்மரப்பினர் பிற்படுத்த வகுப்பினர் பிற்படுத்த முஸ்லீமுக்கு 18-37, ஏனையோர் மற்றவங்களுக்கெல்லாம் 18-35, முன்னுரிமை பெற்ற பிரிவினர் இருப்பினும் அதிகபட்ச வயது வரம்பு 40 சொல்லியிருக்காங்க. கல்வி தொகுதி 7/3/2019 உள்ளபடி
7/3/2019 அறிக்கையின் அன்று விண்ணப்பதாரர் 5ஆம் வகுப்பு படித்திருந்தால் போதும். இது தேர்வு கட்டணம் இதர தரவினர்களுக்கெல்லாம் 1000 ரூபாயும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் 500 சொல்லியிருக்காங்க. வங்கிக்கான சேவை ஜிஎஸ்டி கட்டணம் விண்ணப்பதாரர்களுக்கு கணக்குட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பொது விவரங்களுக்கு தகுதியான நிபந்தனைகள், பாடத்திட்டம் மற்றும் தேர்வு முறை, காலி பணியிடங்கள், இனவாரியான எண்ணிக்கை, தேர்வு மையங்கள், விண்ணப்பிக்கும் முறை, தடையின்மை சான்றிதழ் போன்ற இதெல்லாம் வந்து இந்த வெப்சைட்டில் கிடைக்கும் சொல்லி தலைமை பொறியாளர் பணியமைப்பு தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேலை இல்லாத நண்பர்கள், குறைந்தபட்சம் கல்வி தகுதி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். ஏன்னா நிறைய பேர் வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளராக பணியாற்றி வேலையில் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் கல்வி அறிவு குறைவாக இருக்கிறவங்களுக்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோவில் இருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களாம் அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல வேலை வாய்ப்போடு உங்களை சந்திக்கிறேன். வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா 4 ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த பதவிக்கு தகுதி இருக்கும் பட்சத்தில் அதுக்கும் விண்ணப்பிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.